திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் அதிகாரிகள் 30,000 லஞ்சம் கேட்பதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் அதிகாரிகள் 30,000 லஞ்சம் கேட்பதாகவும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சேலத்தில் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த இறைச்சிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் கதிரவன் தலைமையில் அதிகாரிகள் இறைச்சி கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்தபோது சுகாதாரமற்ற நிலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ மட்டன், 3.5 கிலோ சிக்கன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அழித்தனர். மேலும் உணவு பாதுகாப்பு உரிமம் இன்றி செயல்பட்ட 3 இறைச்சி கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர்.